ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்சங் கேலக்ஸி M31 ப்ரைம் எடிஷன் அப்படிங்கிற ஃபோனை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த ஃபோனை வந்து அமேசான் ப்ரைமில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அட் சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா, 3 மந்த்ஸ் வந்து அமேசான் ப்ரைமோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக இந்த ஃபோனோட மாடல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைம் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபைனலி M31 நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணும்போது என்கிட்ட இந்த ஒரே ஒரு தாட் என்ன அப்படின்னா, ரியல்மி அண்ட் விவோலாம் வந்து அவங்க ஃபோனை வந்து நம்ம வாங்கும்போது அந்த ஃபோனுக்கான டெம்பரவரி கவரை அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ சாம்சங் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன், பட் கொடுக்கல. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அது அந்த ஒரு விஷயத்தில். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபோன் கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 15 வாட் சார்ஜர் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வாரண்டி நோட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நோட்ஸ். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, இந்த சிம் டிரைவர் நீங்கள் வெளியே எடுத்து சிம்மை நீங்கள் அதில் வச்சு நீங்கள் சிம் இன்சர்ட் பண்ணுவீங்களா? ஸோ அதுக்கான அந்த ஒரு பின், சிம் டிரைவர் நீங்கள் வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த பின் ஒன்று கொடுக்குறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஃபோனில் வந்து சூப்பர் ஆம்லேட் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூஸ் பண்ணவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 ஸ்லாட்டு, நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 6000 mAh. ஸோ உங்களுக்கு மினிமம் வந்து உங்களுக்கு 2 டேஸ் நிற்கும் சார்ஜ். பட் என்ன ஒரு ட்ராபேக் அதில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, 15 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் சார்ஜ் ஆகும்போது வென் கம்பேர்ட் டு 30 வாட் சார்ஜர். அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா 64 MP பேக் கேமரா அண்ட் 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. ரெண்டுமே வந்து 4K சப்போர்ட்டோடு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னா வீடியோ கிளாரிட்டியில் பிக்சர் கிளாரிட்டி நல்லாயிருக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அது ரெண்டுமே இதில் நல்லாவே இருக்குது, பிகாஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு. இப்போ நான் சொல்லிட்டுருக்கிறது எல்லாமே இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான். இந்த ஃபோனோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக இந்த ஃபோனோட ரிவ்யூ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.